வணக்கம் நண்பர்களே. தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு மயான கொட்டா இருக்குது, அதாவது சுடுகாடு. கரெக்டாக நைட்டு 12 மணி வாக்கில் அந்த சுடுகாட்டில் ஒரு பணத்தோட குழிக்கு மேலே ஒருத்தன் உக்காந்துக்கிட்டு பீடி குடிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் பேர் பேச்சு வைப்பேன், அவன் வேற யாரும் இல்லை. அந்த சமாதியில் வர்ற பணத்தை புதைக்கிறது எரிக்கிறது வெட்டியான், அவனுக்கு இதுதான் வேலை. ஆனால் 12 மணிக்கு ஒரு சமாதி மேலே உக்காந்துக்கிட்டு பீடி குடிச்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஊர் பண்ணையார் இவனை ஏன்டா எப்போ பார்த்தாலும் வந்து தண்ணியை போட்டு நீ பாட்டுக்கும் போயிட்டு நைட் டைமில் காவக்கா கம்ம போய் படுத்துக்கிற, இப்போ பாரு ஏதோ நாயோ நரியோ அந்த 3 சமாதி வந்து தோண்டி இருக்குது, பாதி தோண்டிட்டு பாதி அப்படியே போட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது நீ வந்து காவலை ஒழுங்காக பார்க்க மாட்டியா? ஒழுங்கு மரியாதையே வந்து காவலை ஒழுங்காக காத்துக்கிட்டுரு, இல்லாட்டி உனக்கு பதில் வேறு யாரையாவது வந்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லையா நான் இன்மல்ட்ட வந்து ஒழுங்காக கவனிக்கிறேன் அப்படின்றாங்க. அப்படின்னா நீ உன்னை பண்ணு, நைட் டைமில் வந்து நீ முழிச்சுக்கிட்டு இந்த சமாதியை ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் சுடுகாட்டிலையும் வந்து கண்ட்ரோலாக பார்த்துக்கிட்டுரு, பகல் டைமில் வந்து என்னோட ஒரு 2-3 ஆட்களை வந்து நான் போடுறேன், இதுக்கப்புறமாவது வந்து ஊர் ஒழுங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சுடுகாட்டில் உள்ளவன்கிட்ட வெட்டியாங்கிட்ட திட்டிட்டு அந்த பண்ணையரை வந்து சொல்லியிருக்காரு. அதனால தான் நைட்டு ஃபுல்லாக அவன் கண் முழிச்சிருக்கான். இப்போ ஒரு சமாதி மேலே உக்காந்துட்டு அவன் பீடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். நைட்டு 12 மணி வாக்கில் நல்லா இருட்டின சத்தம், குற 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 குறன்னு வந்து சத்தம் கேட்குது. அப்படியே டக்கு டக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சத்தம் அந்த சமாதி மேலேருந்து வருது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தனா அது அப்படியே ஏஞ்சி அவன் கிட்ட வந்து நெருங்குது. அவன் கிட்ட வந்து நெருங்கின உடனே அவன் அப்படியே வந்து தடவி கொடுக்குறான். அது என்ன பார்த்தீங்கன்னா, கருவா அப்படின்ற அந்த நாயோட பேர். அவனுடைய காவலாளி போல இந்த காவலாளி நாய்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதுக்கப்புறம் என்னால் வந்து தூங்காமல் இருக்க முடியாது, பண்ணையார் சொன்னதுக்காக நான் வேணா 12 மணி வரையும் முழிச்சிருக்கேன், இதுக்கப்புறம் கருவா நீ தான் வந்து இந்த மயான கொட்டையை வந்து பார்க்கணும், நான் போயிட்டு தண்ணியை போட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியப்பன் என்ன பண்ணுறான், போய் சரக்கு போடுறதுக்காக பாட்டிலை தேடி தேடி தொலாவி தொலாவி பார்க்குறேன். அப்போ பாட்டிலே கிடைக்கல, எல்லா பாட்டிலையும் குடிச்சே தீத்துட்டான் போல். அப்புறம் என்ன பண்ணுறேன், எல்லா பாட்டிலில் இருக்கிற அந்த ரவரவ சரக்கையும் ஒன்றா சேர்த்து ஒரு கிளாஸில் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இருக்கேன். அப்போ ஒரு சத்தம் புஸ்ஸு புஸ்ஸுங்குது, என்னடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன். அப்படியே கருப்பாக வளைஞ்சு நெளிஞ்சிக்கிட்டு குடிசையோட ஒரு ஓட்டையிலேருந்து உள்ளார வந்து எட்டி பார்க்குது கருணாகந்தான். இது வேற சனியை இப்பப்போ வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக ஒரு கம்பு எடுத்து அந்த பாம்பை அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டு வெளியில் வந்து போட்டுடுறேன். போட்டுட்டு என்ன பண்ணுறேன், மறுபடியும் சரக்கை ஊற்ற ஆரம்பிக்கிறான். அப்போது இந்த கருவா காவலாளி நாயை என்ன பண்ணுது, ஊன்னு ஊழ விடுது. ஐயையோ இந்த காவலாளி நாய் வேற திடீர்னு ஊழ விடுது, என்ன இலவோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து, சரி விட்டுட்டு கிடக்கட்டும் நம்ம சரக்கை வந்து குடிச்சிட்டு அப்புறம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, திடுதுப்புன்னு குடிசைக்கு முன்னாடி வந்துட்டு ஒல்லு ஒல்லுன்னு குலைக்க ஆரம்பிச்சுது. ஏய் கருவா உனக்கு வேற வேலையே இல்லையா, இந்த நேரத்தில் வந்து என்ன குலைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து எட்டி பார்க்குறேன். அப்போது அவனை திடுதுப்புன்னு ஒரு இடத்துக்கு நாய் கூட்டிகிட்டு போகுது, வேற எங்கேயும் இல்லை சமாதி தான், அதுவும் ஒரு சமாதிக்கு முன்னாடி வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சா அந்த சமாதியில் பாதி தோண்டி இருக்குது. அப்போ தான் வந்து இவனுக்கு சந்தேகம், என்னடா அது நம்ம இங்கே இருக்கோம் கருவாவை காவலுக்கு விட்டுட்டு போயும் இந்த மாதிரி வந்து சமாதியை பாதி தோண்டியிருக்காங்களே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே சந்தேகம். அப்படியே படார்னு திரும்பி பார்க்கும்போது ஒரு பொண்ணு முடிய விரிச்சு போட்டுட்டு அப்படியே படார்னு முன்னாடி வந்து நிற்கிது. பேன் சொல்லிட்டு பயந்துட்டு அலற ஆரம்பிச்சிட்றான். குடிபாதையில் இருந்தாலும் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உத்து பார்க்குறேன். 2 நாளைக்கு முன்னாடி 2 பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சின்ன பிள்ளைங்க குடிசையில் இருந்து வெந்து எரிஞ்சு போச்சு தவறதெல்லாம் தீ விபத்தில், அந்த பொண்ணுங்களை அந்த சமாதியில் தான் வந்து புதைச்சிருப்பான் போல. அந்த பொண்ணுங்களோட அம்மாவுக்கு அந்த பொண்ணுங்க வந்து கண்ணு முன்னாடியே எரிஞ்சு செத்ததை பார்த்த உடனே பைத்தியம் முடிச்சிருக்குது. ஆனாலும் பாதி பைத்தியம் தான், மீதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களை புதைச்ச இடம் வந்து அந்த அம்மாவுக்கு தெரியும் போல. அதனால் அந்த அம்மா தான் வந்து அந்த பொணத்தை வந்து தோண்டி இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்து ஏன் தோணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அம்மாவை பிடிச்சி திட்டுறேன். ஏ பைத்தியம், நீ தேவையில்லாமல் இந்த இடத்த தோண்டி என்னைய பண்ணையார்கிட்ட திட்டு வாங்க வைக்க பார்க்குறியா, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புன்றான், நீ தானே என்னோட பொண்ணுங்களை வந்து இந்த இடத்துல புதைச்ச அப்படின்னு. ஆமாம் நான் தான் உன்னை புதைச்சேன், நான் தான் உன்னை அன்றைக்கி வீட்டில் கொண்டு போய் விட்டேன், மறுபடியும் இன்றைக்கும் உன்னை கொண்டு போய் விட்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு வீட்டில் விட்டுறான். திருப்பி வரும்போது ஒயின் ஷாப் வழியாக வரேன், ஒயின் ஷாப் ஓப்பனில் இருந்தால் போய் கட்டிங் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கதவு போய் தட்டுறேன். அவனுங்க வந்து தூக்கத்தை வந்து இறங்கிட்டாங்களே போல, இந்த இலவு எடுத்தனுங்க வேறு இந்த நேரத்தில் சாத்தி வச்சுட்டானுங்க, கடையை திறந்து வச்சானுன்னா காசை வாரி அள்ளலாம்ல இவனுங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை திட்டிட்டு திருப்பி நம்மளால என்ன பண்றேன் அப்படின்னா,
இங்கே வரான். சுடுகாட்டுக்கு வந்த உடனே பார்த்தவங்க பார்க்குறேன், அங்கே ஒரு மூணு குழி அரை இதில் தோண்டி கிடக்குது. இவன் வர்றதை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோண்டின ஆட்கள் எல்லாமே ஓடி போயிட்டாங்க போல். அந்த பக்கத்தில் அந்த கருவா நாயும் ரத்த வெள்ளத்தில் செத்து கிடக்குது. உடனே இவனுக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. எவனால் இருக்கும், ஒருவேளை பேய் நடமாட்டமாக இருக்குமா இல்லை ஆட்கள் நடமாட்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே சந்தேகம். பேயா இருந்ததுன்னா நம்ம இத்தனை காசு இத்தனை காலத்துக்கு அந்த சுடுகட்டில் வந்து வாழ முடியாது. ஸோ இது வேற ஏதோ சங்கதி அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரு திருன்னு முழிக்கிறான். மறுநாள் அந்த பண்ணையார் வந்து பார்க்கறதுக்குள்ள நம்ம எப்படியாவது இந்த குழியை மூடணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அந்த குழியை மூடுறேன். மூடுறதுக்கு அப்புறம் நேராக போய் அந்த குடிசையில் இருக்கிற அந்த சொச்சம் சரக்கை எல்லாத்தையும் எல்லா பாட்டிலில் இருக்கிற அரவத்துலேயே ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு மறுபடியும் வந்து தண்ணியை போட்டு படுத்திடுறேன். அடுத்த நாள் வந்து பார்க்குறேன், நாய் செத்து கிடக்கிறத பார்த்த உடனே பண்ணையார் திட்டுறாரு, என்னடா பண்ணேன் நாய் செத்து கிடக்குது, ஏன்டா இப்படி பண்ணுறாங்க போது, நான் ஒன்றும் பண்ணலையா, எவனோ வந்து குழியை தோண்டியிருக்கான் இல்லாட்டி பேய்க்கு ஏதாவது தோண்டினச்சா தெரில, என் நாயையும் கொண்டு போயிட்டு போயிட்டானுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்பராம் பேச்சு வைப்பேன். உடனே முதல்ல பண்ணையாருக்கு வந்து கோவம் வந்துடுது, ஏண்டா உன்னை வந்து ஒழுங்காக ஒரு வேலையை பார்க்க சொன்னேன் நீ ஒழுங்காகவே பார்க்க மாட்டேன்ற, இதுக்கப்புறம் வந்து உன்னை இந்த வேலையில் வைக்கணுமா என்னன்னு சொல்லிட்டு சந்தேகமாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நான் பார்த்துக்கிறேன், கருவா போனால் என்ன நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி ஒழுங்காக பார்த்துக்க எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செலவு காசுன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் எடுத்து வந்து கொடுக்குறாரு. இவனும் வாங்கி பாக்கெட்டில் ஜோப்பு போட்டுக்கிட்டு டெய்லி ஒரு கட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஆக மொத்தமாக சரக்கு பாட்டில் மறுபடியும் வாங்கிட்டு வந்து குடிசை உள்ள வச்சிடறான். இப்போ மழக்கம் போல என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த சரக்கு எல்லாத்தையும் போடுறதுக்காக அப்படியே வந்து ஒரு பெட்டி உள்ள அடுக்கி வச்சுட்டு ஒரு சரக்கு மட்டும் எடுத்துட்டு ராவாவே வச்சு நாட்டுறான். பாதி சரக்கு குடிச்சிட்டு போதையில் போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனான். புசு புசுன்னு மறுபடியும் அந்த கர்நாகம் உள்ள வருது. தனியாக இது வேற திருப்பி திருப்பி வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பாம்பை அப்படியே பிடிச்சி கொண்டு போயிட்டு நேராக வெளியில் விட்டுறான் கம்பாலியே. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மறுபடியும் வந்து படுக்க ஆரம்பிச்சிடறான். படுக்க ஆரம்பித்தோடனே கொஞ்சம் நேரத்தில் சக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து சத்தம் கேட்குது. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது இப்போதான் படுத்தோம் அதுக்குள்ளே சத்தமா அப்படின்னு சொல்லிட்டு குடிசையை விட்டு வெளியில் வந்து பார்க்குறேன். அங்கே மூணு பேர் தலையில் துண்டை கட்டிக்கிட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு ஏதோ ஒரு புதக்குழி வந்து அந்த பணத்தோட குழியை வந்து தோண்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ இதை பார்த்த உடனே எவன்டா அது குழியை தோன்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சத்தம் போடுறான். அந்த சத்தத்தை கேட்ட உடனே வந்து எல்லாரும் பதட்டி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடுறானுங்க. ஓடுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒருத்தனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகும்போது அங்கேருந்து கால் தடுங்கி ஒரு குழியில் போயிட்டு விழுந்துடுறான். குழியில் போய் விழுந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அவனுங்களாம் ஓடி போயிடுறானுங்க. இவன் மட்டும் அந்த தோன்றின குழியில் போயிட்டு விழுந்துடுறான். சரின்னு சொல்லிட்டு கால் மட்டும் உள்ளே போயிடுது. எப்படியோ முக்கி முக்கி காலை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி இழுக்கிறான். அந்த காலை பிடிச்சி இழுக்கும்போது ஒரு பெரிய நெக்லஸ் ஒன்று, நெக்லஸ்னா பெரிய ஹாரம் ஒன்று வந்து அவன் காலிலிருந்து வருது. அந்த ஹாரத்தை பார்த்தோன்னு என்னடா அது பவுனு மாரி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்து பார்க்குறான் பவுனு. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஓஹோ இதில் ஏதோ சங்கதி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அவனுங்க தோண்டி விட்டுட்டு போனாங்க பார்த்தீங்களா அந்த குழியை வந்து தோண்ட ஆரம்பிக்கிறான். அது நிறக்கையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி நிறையா வந்து தங்கம் இது எல்லாமே ஜுவல்ஸ் எல்லாமே அடிக்கிருக்குது. என்னடா அது இவ்வளோ ஜுவல்ஸ் அடிக்கிருக்குது, ஒருவேளை இதுக்காக தான் வந்து தோண்டினானுங்களா, என்ன சங்கதி ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறேன் அந்த தங்கத்தில் மூணு குழியிலேயே இருந்த அந்த எல்லா குழியும் வந்து தோண்டுறேன். அதில் உள்ள தங்கம் எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு மூட்டை கணக்கு வந்து தங்கம் வருது. அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு வாரமாக இவனோட குடிசையில் ஒரு பகுதியில் தோண்டி வைக்கிறான். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையார் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த குழி எல்லாத்தையும் தோண்டி வந்து மூடுறதா வந்து பார்த்துட்றான். குழி எப்பயுமே வந்து மூடின மாதிரியே தானே இருக்கும், ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது, ஏதோ சங்கதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவன் வந்து சரி அவன்கிட்ட கேட்கக்கூடாது, கேட்டால் நாம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையார் அங்கேருந்து வந்து போயிடுறான். மறுபடியும் அடுத்த நாள் என்ன பண்ணுதுன்னா இருட்டிடுது. அதே நைட்டு 12 மணி வாக்கில் மறுபடியும் அந்த திருடனுக்கு வரானுங்க. இந்த தடவை இவனை விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிசை உள்ளே போகிறானுங்க. ஃபுல் போதையில் இருக்கிற அவனை பிடிச்சி கட்டி போட்டுறானுங்க. கட்டி போட்டுட்டு அந்த குழியை தோண்டி பார்க்குறானுங்க. அதில் ஒரு தங்கம் கூட இல்லை, இங்கடா போச்சு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாரும் திரு திருன்னு முழிக்கிறானுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை இவன் தான் நேற்றுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தண்ணியை ஊற்றி நல்லா தெளிய வைக்கிறானுங்க. தெளிஞ்சதுக்கப்புறம் அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது அவன் தான் அந்த தங்கத்தை எடுத்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இதுக்கப்புறம் எப்படியோ அவங்ககிட்ட இருந்து தங்கத்தை வாங்கினு சொல்லிட்டு அடித்து உதச்சி தங்கத்தை வாங்கிடுறானுங்க. இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிடுறான்,
அதுல பாதியை கொஞ்சம் வேற ஒரு இடத்துல ஒளி வச்சிருக்கான் போல, இவனுங்களுக்கு கொஞ்சம் தான் கிடைச்சிருக்குது, அந்த தங்கம் நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி இவன் வந்து மூணு பேரும் எஸ்கேப் ஆக பாக்குறானுங்க. அந்த நேரம் கரெக்டா பண்ணையார் உள்ள வந்துடுறாரு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு, இந்த கூட்டு கலவனிங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த தங்கத்தை திருடி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மூணு பேரையும் வந்து பிடிச்சி விசாரிக்கிறானுங்க. அந்த மூணு பேர்ல ஒருத்தனோட பொண்டாட்டிய இவன் வச்சிருந்திருக்கான், அதாவது இந்த பண்ணையாரு. அந்த பொண்டாட்டி மூலியமா தான் அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குது, இந்த சுடுகாட்டில் தான் பண்ணையாரு கோயிலுக்கு தேவையான நகையில எல்லாத்தையும் மறைச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அவன் தன் பொண்டாட்டி மூலமா இன்னொரு ரெண்டு கூட்டுக்கலவனையில சேர்த்துட்டு அந்த தங்கத்தை திருடுறதுக்காக அங்க வந்தா பண்ணையார் அந்த இடத்துல வந்து பிடிச்சிடுறான். இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த மூணு பேரையும் கொன்னு அதே சமாதிலே வந்து புதைச்சிடுறான். தங்கம் வந்து பாதிதான் பண்ணையாருக்கு கிடைக்குது, மீதி எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது தான் நம்ம பேச்சு எப்பணம் பிடிக்கிறான். ஏய் மரியாதையா நீ சொல்லிடு, நீ தான் தங்கத்தை தேடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் விசாரிக்க போகும்போது அங்க கர்ணாக பாம்பு உள்ள இருக்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா பேச்சு எப்பன் இந்த கர்ணாவ பாம்பை கையாலே பிடிச்சிடறான். கையாலே பிடிக்கும்போது பேச்சு எப்பனும் ஒரு போடு அவங்காலி, அதுக்கப்புறம் பண்ணையார்கிட்ட போகுது, பண்ணையாரையும் ஒரு போடு அவனும் காலி. ஆளுங்க எல்லாரும் தெரிச்சு ஓடுறானுங்க அங்கிருந்து, பாம்பு நம்மளையும் கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இடத்துல ரெண்டு பேரும் செத்து கிடக்கிறத அடுத்த நாள் காலில் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இங்க செத்து கிடக்குறாங்க, நகை இங்க கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அங்க வந்தது போலீஸு நகையும் பறிமுதல் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆட்களையும் வந்து போலீஸ் விசாரணைக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இது ஒரு அருமையான கதையா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னைக்குமே பேராசை பெருநஷ்டம் அப்படின்றது எல்லாத்துக்கும் வந்து இந்த தீங்கு விளைவிக்கும் அப்படின்றது இந்த கதை மூலமா தெரிஞ்சிருக்கும். அந்த பேச்சு பண்ணுக்கு கிடைச்ச அந்த நகையை வச்சு அவன் வேற ஏதாவது வந்து பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா அது திருட்டு நகை கண்டிப்பா, அது அந்த பண்ணையாருக்கும் சொத்தை வந்து உரிமை கிடையாது, அது வந்து கிராம மக்கள் சார்பாக கோயிலில் போடப்பட்ட நகை, அந்த நகையை கோயிலுக்கு தான் வந்து சொந்தமானது, அதை எவன் திருடுன்னு நினைச்சாலும் எல்லாத்துக்குமே ஆபத்து தான் வரும். அதை தான் இந்த கதை மூலமா சொல்ல விரும்புது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.